ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகுகேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே கேது பகவான் பயிற்சியாகிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7 இடத்துக்கு வந்து ராகு பகவான் பயிற்சியாகிறாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்து கேது பகவான் பயிற்சியாகிறாரு. பொதுவாகவே 7 இடத்துல ராகு இருந்தது அப்படின்னா ஏற்றங்கள் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமண சம்மந்தப்பட்ட மன வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த குழப்பங்கள் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்காது, பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறது வந்து இந்த 7 இட ரிஷபராசியாக இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 9 இடத்துல பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பயப்பட வேண்டாம். ஏன்னா 7 இடத்துல ராகு இருந்தார் அப்படின்னா எதிர்பார்த்த காரியங்களில் ஏற்றம் கிடைக்கிது அப்படிங்கிறத விட எதிர்மறையான வகையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அப்போ நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை, எதிர்பார்த்ததில் ஏமாற்றம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நமக்கு ராகு வந்து கொடுக்கலன்னு நினைக்க முடியாது. நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் நடக்கலை, அது வந்து ஏமாற்றமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத இன்னொரு விஷயத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகபட்ச நன்மைகள் கொடுத்துருவீங்களே அது அதிர்ஷ்டம். அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ராகு பகவான் இருக்கார். பயப்பட வேண்டாம். 7 இடத்துல அதுவும் ரிஷப ராசியில், ரிஷபத்தில் ராகு இருந்தால் நல்லது, ராகு பகவானுக்கும் நல்லதுங்கிற விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ஜென்ம ராசியில் கேது பகவான் இருந்தார் அப்படின்னா தேவையில்லாத மனக்குழப்பம், அதாவது ஏதோ ஒரு சிக்கல் வருதுன்னு வைங்களே அந்த சிக்கலுக்கு வந்து தீர்வு கிடைக்கிறதுக்காக நல்ல விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க. ஆனால் முடிவு பண்ண அந்த முடிவை வந்து திரும்ப திரும்ப யோசனை பண்ணி உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திக்குவீங்க. அப்படி குழப்பத்தை வழக்கமான வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் கேது பகவான் இருந்தால் கூட அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. நிதானங்கிற ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சியில். இந்த ராகுகேது பயிற்சி வந்துருச்சு, இங்கே வந்து நம்ம துர்க்கைமனுக்கு தேவம் ஏற்றலாம், இங்கே இந்த பரிகாரம் பண்ணலாம், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இங்கே அன்னதானம் பண்ணலாம், இங்கே கண்தானம் பண்ணலாம், இங்கே வந்து கல்வி தானம் பண்ணலாம், இங்கே புத்தக தானம் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு விதமான தானங்களுக்கு முன்னாடி நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை, எந்த தானத்திலும் சிறந்தது நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடிக்கக்கூடிய சூழல், அந்த நிதானத்தை கடைப்பிடிக்கணுங்கிற ஒரு வல்லமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் ஞானகாரகன் கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் ஜென்ம ராசி விருச்சிக ராசியாக இருக்கிறதுனால கேது பகவானுக்கு ஓரளவு நன்மை கொடுக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால சந்தோஷ கதியில் ஒரு சில நல்ல விஷயங்களையும் கொடுப்பார் இந்த ராகு கேது பகவான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம். அதே சமயத்தில் ராகு கேது பகவான் பெயர்ச்சியாகக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஷட்ப கிரகமாகவும் சாஜா கிரகமாகவும் திகழக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பெயர்ச்சியாகக்கூடிய அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அல்லது பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தை வருமானத்தை ஈட்டக்கூடிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக வந்துட்டுருக்கும். அதே மாதிரி இந்த ராகுகேது பயிற்சியாகக்கூடிய அதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 10 இடத்துல ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து ஸ்திரத்தன்மை ஏற்படுத்திக்க முடியும். என்னதான் உத்தியோகம் இருந்தால் கூட, என்னதான் தொழிலாளியாக இருந்தால் கூட, நாமளும் முதலாளியாருங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த முதலாளி அப்படிங்கிற அந்த முயற்சிக்கான ஒரு வழி ஆரம்பிக்கும். ஏற்கனவே அந்த சொந்த தொழில் செய்யணும், சொந்த வியாபாரம் செய்யணுங்கிற அந்த முயற்சியில் உள்ளவர்களுக்கு அந்த முயற்சி பலிதமாகும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்தை தொடக்கூடிய பாக்கியத்தை இந்த சூரிய பகவான் கொடுக்கிறாரு ராகுகேது பயிற்சியாகிற அந்த காலத்தில். அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி தனகாரகன் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால, அதாவது தேவையான நேரத்தில் தேவையான பணம் ஏதோ ஒரு வகையில் வரும். நம்ம உழைச்சிருக்கிறோம் அல்லது வேலை செஞ்சுக்கிறோம், சம்பளம் வரும், உத்தியோகத்தில் வந்து நமக்கு வந்து உயர்வு கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் அதுவில் நடக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அந்த தேவையான நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வரும். சம்பளம்ங்கிறது 1ஆம் தேதி வரும், சில கம்பெனியில் 7ஆம் தேதி வரும். அதே மாதிரி வியாபாரங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கான அந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாரத்தில் வரும். ஆனால் இந்த தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போனு தெரியாது. சில நேரங்களில் பல தேவைகள் இருந்துகிட்ருக்கும், அந்த பல தேவைகளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த தனகாரகன் குரு பகவான் கொடுப்பார். அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறனால உங்களுக்கு இனம் புரியாத தைரியமும் வீரியமும் அதிகமாக வந்துட்டுருக்கும். ஒரு மனுஷாளுக்கு ஒரு விஷயம் வந்து தோற்று போச்சுன்னு வைங்களேன், அடுத்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணும்போது அந்த அடுத்த முயற்சியும் தோல்வியாச்சு அப்படின்னா அதற்கடுத்த முயற்சி தோல்வி பண்ணுவாங்க. இப்படி அடுத்தடுத்து முயற்சி பண்ணும்பொழுது தொடர்ந்து தோல்வி வந்துச்சுன்னு வைங்களேன், கடைசியில் விரக்தி தான் ஏற்படும்.
அந்த விரக்தியே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் தொழில் ஒரு தொழில் முனைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிற மறந்துட வேண்டாம். சாதாரண ஒரு கம்பளி பூச்சி கூட ஊர்ந்து போகும் பொழுது ஒரு முறை தொட்டங்க அப்படின்னா சுருண்டு விழுந்து நடிக்கும், நம்மளை தொடாமல் இருக்கிட்ட அப்படின்னு பயந்து சுருண்டுக்கும். இரண்டாவது முறை தொட்டம் அது மறுபடியும் மீண்டு வரும் பொழுது இரண்டாவது முறை தொட்டங்கினாலும் அது வந்து சுருண்டு தான் படுத்துக்கும். அதுவே வந்து ஒரு நாலஞ்சு முறை திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம தொந்தரவு கொடுத்தோம் வைங்களே அது கூட சீண்டி பார்க்கும். சின்ன எறும்பாக இருந்தாலும் சின்ன துரும்பாக இருந்தாலும் தொடர்ந்து துன்பம் வரும்பொழுது சீண்டி பார்க்கும்ங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து பக்குவமாக உணர்த்தக்கூடிய காலங்களாக இந்த ராகுகேது பேர் சேர்ந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து என்னதான் துன்பம் வந்தாலும் என்னதான் விரக்தி வந்தாலும் திருப்தியை நோக்கி படையெடுக்கக்கூடிய திருப்தியை நோக்கி நடைபோடக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக நிரந்தரமான துன்பம் தீர்வதற்குண்டான வழிவகையாக நிரந்தரமான வருமானம் பெறுவதற்குண்டான கௌரவமான ஒரு அமைப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு இருந்துட்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துட வேண்டாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பெயர்ச்சி பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம், ராசி, நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், நீங்கள் பிறந்த நேரம், அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம், இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி, அம்சம், நவாம்சம், திரேகாணம், பாவகம், சஷ்டியாம்சம், திரிசாம்சம், பாவகம், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும், அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, ஆதங்கப்படுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான், எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட, அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை, பிறந்த ஜாதகத்தை, ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம், உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம், உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி, ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.